ஹலோ கைஸ் நீங்கள் நான் பார்க்க போகிறது பென்தான் நாம வயசில் இருக்கிற சீசன் த்ரீ இருக்கிற எபிசோட் டென் இந்த எபிசோட் நேம் என் ஈவில்கோ ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக ஃபிளாஷ்பேக்லே தான் ஓட ஓடப்போடு ஸோ என்ன டாக்டர் ராணிமம் வந்து ஒரு பூச்சியை வச்சு பிளான் பண்ணுவான் ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு சின்ன வயசு பேன் அந்த ஃப்ளாஷ்பேக் காப்பாங்க அப்புறம் இந்த வார்த்தையும் பண்ணுவோம் அதுவும் ஃப்ளாப் ஆகிடும் ஸோ அதான் இந்த எபிசோடு வாங்க எப்பிசோட்குள்ளே போகலாம் ஸோ எப்போ ஸ்டார்டிங்லேருந்து டாக்டர் ராணிம ஒரு ரெண்டு பொ பொம்மை கிட்ட புழம்புன்னு இருக்கான் ப்ளம்பர்ஸ் காலி எப்போ பார்த்தாலும் விஷயத்த மூக்கை நுழைக்கிற பெண்ணும் காலி அப்படின்னு சொல்லுவான் அப்போ வெளியே பெண் இப்பண்ணா அவன் லூஸ் ஆகி நீ அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பிடுவான் அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளான் ஆனது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படிமா அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அதான் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இங்கே வந்து அவங்க வண்டி ஓட்டி இருக்கும்போது நம்ம டாக்டர் அனிமோ ரெண்டு ஜிராஃபியை வச்சுக்கிட்டு வருவானா ஏன்னா ஒரே ஜிராஃபி ரெண்டு கழுது அப்போ நம்ம பெண்ணை வாட்ச் அடித்து மாதிரி அட்டாக் பண்ணுவான் வந்தியும் டேமேஜ் பண்ணிடுவான் அப்புறம் வந்து டாக்டர் ஆனிமாவன் அந்த ஜிராஃபிக்கு தான் தனியாக பிடிச்சிருவாங்க நம்ம பெண்ணும் அவங்க அட்டாக் பண்ணதில் அப்படியே கருகி போயிடுவான் சும்மா போனவன் என்ன பண்ணுவான் அங்கே அவன் பூச்சி எடுத்துடுவான் இப்போ ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பான் அந்த பூச்சி எடுத்து ஒரு அதாவது அங்கே ஒரு கோடு மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் போத்தா அது வந்து ப்ளம்பர் செத்துவா திறந்துடும் அப்புறம் வந்து இங்கே அந்த ஜிராபி எப்படியோ தோக்க வச்சிடுவாங்க டாக்டர் நம்ம உள்ளே போனவன் பார்த்து எல்லாம் போவாங்களா அப்போ அந்த கோடை வந்து அவன் கம்ப்யூட்டர் தான் பூச்சி வச்சு ஓப்பன் பண்ணிடுவான் இங்கே போகிறதுக்குள்ளே அதை மூடிடுமா நம்ம கிராண்ட்பா கோடு சொல்லி பார்ப்பார் ஆ ஒன்றும் நினைக்காது அப்புறம் நிறைய லேசர்ஸ் வருமா நம்ம கொண்டு அட்டாக் பண்ணுவோம் மேலேருந்து ஒரு பை வந்து கட்டி போட்டுட்டோம் கிராண்ட்பா எனக்கு வாட்ச் எடுத்துல அப்படின்பா எனக்கு எடுத்தோம் அப்படி சொல்லிட்டு பா வாட்ச் அடிப்பார் வந்தது ஒயில்டு மட்டு எப்படியோ பிச்சு கிச்சி வெளியே வந்துடுவாங்களா அப்புறம் நம்ம கிராண்ட்பா அந்த சிஸ்டத்தை தொடுவார் ஷாக் அடித்து கீழே வந்துருக்காரு அப்புறம் டாக்டர் கிடைமை வருவான் வந்தோன்னே வில்லன்லாம் பண்ணுற மாதிரி எப்போ பார்த்தா குழம்பி ப்ராணை சொல்லிடுவான் அப்புறம் வந்து இந்த பூச்சி வச்சுட்டேன் நான் அந்த ப்ளானை பண்ண போகிறேன் இப்போ என் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே இல்லை தான் எல்லா எல்லாருந்தும் எல்லா சிஸ்டமும் இது தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் வந்து உனக்கு ஒரு கோடு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்லுவார் அந்த கோடு தான் என் பூச்சி தேடின்னு இருக்குது அந்த கோடுக்கு சாதுளை கோடு கழித்தோன்னே இந்த உலகமே மாறிடும் அப்படிங்களா கொன்னு மேஜிக் வச்சு அச்சுட்டு அப்போ நம்ம ஒயில்டு மாதம் எங்கேயோ மோக்க முடிப்போம் அங்கே போனால் இந்த ப்ளம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க கயிறு கற்பினா மறுபடியும் அந்த கயிறு வந்துடும் நீங்கள் போங்க இங்கே ரெஸ்கியூ டீம் இருக்குது அப்படின்பாங்க பார்த்தா ப்ளூ கிஷன் கிபா அப்புறம் வந்து இங்கே காமிக்கிறோங்க கொன்னு போகிற வழியெல்லாம் கேமராலாம் ஆஃப் அண்ட் தாஃப் அண்ட் போயிட்டு இருப்பாங்க அப்போ முன்னாடி வந்து ஒரு பெரிய லிஃப்ட்டு வரும் லிஃப்டே இல்லையே அப்புறம் என்ன ஓகேன்னு சொல்லிட்டு மேலே நேரத்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ மேலே ஒரு அந்த லிஃப்ட்டு அதாவது அது லிஃப்ட் மாதிரி தெரியல அது என்னென்னு தெரில ஸோ அது வந்து கீழே வருமா நம்ம பெண் வாட்ச் அடித்து வயல்டி வயந்தா மாறிடுவான் வானோடனே அவங்க மேலே படம் போகும் அதுக்குள்ளே நம்ம பெண்ணை எப்படியோ பிடிச்சி மூணு பேரும் மேலே ஏறிடுவாங்க அப்புறம் அங்கே நிறைய கேமராலாம் இருக்குமா அதெல்லாம் நம்ம பெண்ணு அடித்து போத்துருவா அப்புறம் கிராண்ட் பாந்து இங்கே கட்டத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய ரோபோட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விடுவார் டாக்டர் ஆண்டுமார்ட்டு தடுக்கோம் அப்படின்னு சொல்லுவார் இங்கே டாக்டர் நம்ம ரோபோட் ஷாக் சாக்கிடுவோம் அங்கே வந்து நிரூபாப்பாங்களே அந்த கேஸு அது வந்து பார்த்து அதுதான் தூய காற்றை வந்து உள்ளே விழாதுல்ல ஆனால் ரெண்டு பேர் மயக்கம் போட்டு ஊந்துருவாங்க நம்ம பெண்ணி எப்படியோ வெளியே இருக்க லிவர் எழுதுட்டு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிடுவான் அப்புறம் இங்கே ஒரு தனி இருக்குதுன்னு காமிச்சா அது அத்து நூந்து இருக்கும் இதான் கிராண்ட் எக்ஸிட்டு அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் அங்கே நிறைய ஃபேன் ஓடிங்கிருக்குமா இதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு போமா இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு பெண்ணு மேஜிக் வச்சு அதை ஸ்டாப் பண்ணிடுவா அப்புறம் வந்து முன்னாடி போனால் டாக்டர் அனிமோ அவங்க அமுச்ச ரோபோ வச்சு அவங்களுக்கு எதிராக மாறிடும் அப்புறம் வந்து எனக்கு வேலை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் நாம கிளம்பிடுவான் நம்ம பெண்ணை வாட்ச் ஆச்சு தயமதை தான் மாதிரி நான் இதை பார்த்துக்குறேன் நீங்கள் போய் டாக்டர் நிமி பார்த்துருக்காங்க அப்படின்வா அப்புறம் வந்து இங்கே டாக்டர் அனிமோ இன்னும் ஒரே ஒரு கோடு தான் அப்படின்பா அப்புறம் வந்து அந்த கோடு கச்சிருமா நம்ம கொன்னு வந்து மேஜிக் வச்சு அடிப்பா அப்போ கிராண்ட் பண்ண அந்த பூச்சி எடுக்கலாம் போவார் அதுக்குள்ளே டாக்டர் என்னமோ வந்து பூச்சி போனால் குவன் நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்பா ஓகேன்னு சொல்லிட்டு எறும்புகளை பார்த்தோன்னே பயந்துருவா அப்புறம் இங்கே ரோபோட்ஸ்லாம் அதிலெலாம் வந்து கொடுத்தோம் அப்புறம் வந்து நம்ம பெண் எல்லாத்தையும் அப்படியே அச்சு போட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நின்று நேப்பா அப்புறம் வந்து இங்கே பெண் அது எடுக்கவே பல மாதமாக போகிறதின்னு இருப்பா அந்த கோடு கிடச்சிரும் அதாவது அந்த லாஸ்ட்டு கோடும் வந்துடும் அப்புறம் வந்து இங்கே சாத்திலைட்டு அந்த பொசிஷனை மாதிரி கீழே காட்டுமா ஸ்கோப் பண்ணுமா அப்புறம் வந்து இங்கே கரெக்டாக நம்ம பெண்ணு வந்துடுவான் ஐயோ ஐயோ பெண்ணே போச்சு நீ நீ கேலி அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து நம்ம பெண் வாட்ச் அடித்து அப்செக்டாக மாறிடுவான் அப்ப சத்தாக்கு மாட்டினோன்னே நாக்கை வச்சு ஒரு அடி அவள் தான் அப்படியே போய் ஊழிஞ்சிடுவான் அப்புறம் அந்த சில பூச்சிகளை வாயை போடுவான் ம் தேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்த சாரியுமே வாயில் போடுவான் எல்லாம் நார்மல் ஆகிடும் சாட்டலைட் நார்மலாக போச்சு தந்துடும் கிராண்ட் பார்னால முழுங்க முடியல அப்படின்பா இப்போ நீ அதாவது இப்போ நீ துப்புனா வெடிச்சிருமே அப்படின்பா நீ வெளியே போய் துப்பிட்டு வாப்பா அப்படின்னு க்ரேன் சொல்லுவாள் வெளியே போய் துப்புனா வெளியெல்லாம் எனக்கு டேமேஜி அப்புறம் அந்த நான் கிளம்பி ஆனால் அடுத்த வார்த்தைக்கு வேணா தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் போன வாட்டி வேணாம் என் பிளான் ஃப்ளாப் ஆகிருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியை வெளியே ஏவி விடுவோண்ணா அந்த நேரம் பார்த்து ப்ளூ கீக் வந்து அதை வாயில் போட்டுப்பார் சூப்பர் வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்பாரு அப்போ வந்து அவன் கத்துவான் டேய் ஏன் அந்த வாயில் போத்த அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவான் அப்புறம் வந்து ஒரு மாதிரி சவுந்து கொடுப்பானா என்னடா தேவையாக சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சிரிப்பாங்க அதோட இந்த எபிசோடும் இந்த சீசனும் மொத்தமாக முடிஞ்சுது ஸோ நாலாவது சீசன் வந்து நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ஸோ நான் அதை பார்க்கல ஸோ நாலா சீசன் வரை வெயிட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ கிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஸோ நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்